அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பிரச்சாரங்கள் தீவிரமடைந்துள்ளன. நாளை அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் குடியரசுக் கட்சி வேட்பாளரும் தற்போதைய அதிபருமான டொனால்டு டிரம்பும் ஜனநாயக கட்சி வேட்பாளரான ஜோ பிடனும் பல்வேறு பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ட்ரம்ப் நேற்று மிச்சிகன், லோவா, வடக்கு கரோலினா, ஜார்ஜியா மற்றும் புளோரிடா பகுதிகளில் தமது பிரச்சாரத்தை மேற்கொண்டார். பென்சில்வேனியா மற்றும் விஸ்கான்சின் போன்ற பகுதிகளில் இன்று அதிபர் ட்ரம்ப் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். ஜோ பிடன் நேற்று பென்சில்வேனியா மாகாணத்தில் தமது பிரச்சாரத்தை மேற்கொண்டபோது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அதிபர் ட்ரம்ப் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை சரியாக மேற்கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.